அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது பிபிஎஃப் சொல்லுவாங்க தமிழில், வந்துட்டு பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம், இதோட பயன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பெரும்பாலும் வந்துட்டு டேக்ஸ் கட்டுறவங்களோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் அதிகமாக டேக்ஸ் வந்து நான் கட்டிகிட்டே இருக்கேன், எனக்கு வந்து இதை டேக்ஸ் கட்டுறதை வந்து குறைக்கிறதுக்கு இதை நான் வேறு எதுலையாவது சேவிங்ஸில் போட்டுட்டு நான் வந்து அதை வந்து டேக்ஸுக்கு வந்துட்டு நான் இந்த டாக்குமெண்ட்டை நான் சப்மிட் பண்ணி எனக்கு வந்து வரி விலக்கு எனக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு தான் நம்மள பல பேர் வந்து யோசிப்போம். ஏன்னா நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக நாம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அது மன வருத்தமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு பிபிஎஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப செக்யூரானது, அதாவது இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு எப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதோ அதே மாதிரி தான் பிபிஎஃப். ஆனால் இப்போ நம்ம போடுற ஆர்டி ஆகட்டும் எஃப்டி ஆகட்டும் அதை விட அதிகமாக நம்மளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டி எஃப்டிலாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மினிமம் ஒரு வருஷம் அப்படின்றது தான் நாம் போடுவோம், இல்லை ரெண்டு வருஷம் அப்படி போடுவோம். ஆனால் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 வருடம் வந்துட்டு கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்துட்டு பிபிஎஃப்ல இருக்கணும். அதில் சில ஒதுக்கீடு பண்ணுறாங்க, அதாவது சில பிரச்சனைகள் அவசர தேவைக்கு வந்துட்டு நம்மளுக்கு இதை அந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதெல்லாம் பற்றி தான் விரிவாக நாம் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அதாவது பிபிஎஃப் வந்து ஒரு நல்ல சேவிங் ஸ்கீம் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆண்டுக்கு வந்துட்டு இதில் 500 லிருந்து 150,000 வரைக்கும் தான் இதில் நாம் வந்து முதலீடு போட முடியும், அதுக்கு மேலே நம்மளால் இதில் போட முடியாது. இப்போ கரண்ட்டாக இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7.1% கொடுக்குறாங்க. இது வந்து கவர்மெண்ட்டாக வந்து பண்ணுறது அப்படின்றதுனால எல்லா எந்த பேங்க்கில் வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே 7.1 இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு வரி விகிதம் வந்துட்டு சாரி இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்துட்டு நம்மளுக்கு ஃபிக்ஸடாக தான் இருக்கும். இதை வந்துட்டு நான் மாதம் மாதமும் நான் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்துட்டு நான் இது எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு மாதம் மாதம், அதாவது இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் மாதம் மாதம் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து குறிப்பிட்ட தொகையை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நாம் வந்து இதில் குறிப்பிடலாம். 15 வருடம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், 5 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு பாதி தொகையை வேணும்னா நாம் வந்து இதுலேருந்து வித்ரா பண்ணுறதுக்கான அனுமதி வந்துட்டு நம்மளுக்கு தராங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பேங்க், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, எந்த பேங்க்லனாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், ஈஸியாக மொபைல் ஆப் மூலமாகவே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த தொகையை வச்சுட்டு நாம் லோனும் வாங்கலாம், அதாவது கடன் உதவியும் நாம் வந்துட்டு இதை வச்சு பெறலாம். அப்படி பெறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு நம்ம நார்மலாக வாங்கிறதோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுக்கு கம்மியாகவே கிடைக்கும். சரி, இதை வந்து நம்ம டேக்ஸுக்கு சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு நாம் சொல்லியாச்சு. எதில் அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷன் 88 பிரிவில் வந்துட்டு வருமான வரி சலுகைகள் வந்து இதுக்கான சலுகைகள் வந்து தராங்க. அதாவது வருஷத்துக்கு வந்து நீங்கள் 150,000 வரைக்கும் நாம் வந்து டேக்ஸ் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு டேக்ஸ் கட்டாமல் இருக்கலாம். அதே மாதிரி இதில் நாம் வந்து 7.1% இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நாம் வரி கட்டணுமா அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்குமே நம்ம வந்துட்டு வரி கட்ட தேவையில்லை. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 7.9% இருந்தது இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆனால் இப்போ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு ஆர்டி எஃப்டி ஆகட்டும் இப்போ ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐலாம் பார்த்தாலே ரொம்ப கம்மியாக தான், 5% இல்லைனா 4.9% தான் தராங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ பிபிஎஃப் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக, அதோட 2% அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ எனக்கு அவசரமாக எனக்கு வந்து பணம் தேவை அப்படின்னா, அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஏதாவது சிகிச்சை அந்த மாதிரி காரணங்களுக்கு வந்துட்டு நாம் பிபிஎஃப்லேருந்து மணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் நாம் வந்து கணக்கில் காட்டிட்டு நம்மளுக்கு பண தேவை மூலமாக நாம் வந்து இந்த கணக்கை க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தெளிவாக இருக்கணும், அதை நாம் சப்மிட் பண்ணிவிட்டு போதிய விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளால் அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி எடுக்க முடியும். இதில் குறிப்பாக ஒன்று நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து 3 பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, அதனால் நான் 3 பேங்க்லேயும் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. ஒரு பேங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கணும். அப்படி 2 அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால ஆதார் பேன் வச்சு ட்ராக் பண்ணிவிடுவாங்க. அப்படி நம்ம ட்ராக் பண்ணுறதுல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரவே வராது, அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் நமக்கு. அதனால் பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கணும்.
இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலை செய்கிறீங்க, நாங்கள் ரெண்டு பேருமே போடலாம் அப்படின்னா அது பரவாயில்ல. ஆனால் வந்துட்டு ஒரு நபருக்கு வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு இதை நான் வந்து எனக்கு அப்புறம் வேற யாருக்காவது நான் இதை நாமினேட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஒன்றுலேருந்து ரெண்டு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் நாமினி பேர் அதை இப்போ நான் ரெண்டு நாமினி நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா இவருக்கு எவ்வளோ பர்சன்ட் அந்த அமௌண்ட்டில் தரணும், இந்த நபருக்கு வந்துட்டு எவ்வளோ பர்சன்ட் அந்த அமௌண்ட்டில் தரணும் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து அதிலே வந்து தெளிவுபடுத்திடலாம். ஈஸியாக நாம் வந்துட்டு இதை எப்படி ஓப்பன் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு இதில் வந்து அதாவது மாதா மாதம் குறிப்பிட்ட தொகையை வந்துட்டு இதுலேருந்து எப்படி வந்து ஆட்டோ டெபிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விவரத்தெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.